நாட்டில் வளர்ச்சி ஏற்படவில்லை என்றால் அது ஒரு மாநிலத்திலா இருந்தாலும் மாநிலத்தின் ஒரு பகுதியில் இருந்தாலும் அதற்கான குற்றச்சாட்டை நீங்கள் இந்திய அரசின் மீதுதான் சுமத்தணும். இந்திய அரசு தான் அதற்கான குற்றவாளி. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுவதற்கும் ஒரே தேசிய மொழிதான் தமிழ்தான். எனவே இங்க மொழி அடிப்படையில் தமிழ்நாட்டை நீங்க பிரிக்க முடியாது. மேற்கு வங்கத்தில் கூட கூர்காலாந்து என்பது தனி மாநில கோரிக்கை அவங்க ஏற்கனவே எழுப்புறாங்க. அவங்க மொழி கூர்கா மொழி. கியூபா மக்கள் அமெரிக்க மக்களை காட்டிலும் அதிகம் சமத்துவமான அதிகம் நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இதுக்கு காரணம் பெருசு சின்னதை காட்டிலும் அமெரிக்க அரசின் கொள்கை கியூபா அரசின் கொள்கை. அவருடைய பேர்லயே பாட்டாளி மக்கள் கட்சின்னு கட்சிக்கு பேர் வச்சிருக்கிறாரு. அவருடைய கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையில வந்து மார்க்சுடைய படமும் பெரியாரின் படமும் அம்பேத்கர் படமும் தான் இருக்கு. இதே தலைவர்களுடைய கருத்துக்கள் கோட்பாடுகள் அடிப்படையில் இந்திய அரசின் கொள்கையை பற்றி அவர் என்ன சொல்ற ஆர்எஸ்எஸ் தலைவர் குரு கோல்வால்கர் முதல் இன்று இருக்கிற மோகன் பகவத் வரை இந்த மொழி வழி மாநிலம் என்ற கட்டமைப்பை ஒழித்து விடுகிற ஆர்எஸ்எஸ் கொள்கையை செயல்படுத்துகிற முயற்சியில் தான் இந்திய அரசு ஈடுபட்டது. தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய தீர்மானத்தை நிறைவேற்றிய போது வெல்க தமிழ்நாடு என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்து கட்சியினரும் ஒருமித்து குரல் எழுப்பினார்கள். இப்போது இவர் சொல்வது வீழ்க தமிழ்நாடு என்ற நிலைக்கு போய்விடும். இறைமை பெற்ற தமிழ்நாட்டில் அவர் சொல்றது போன்ற 40 மாவட்டம் இல்ல 40 மாநிலமே அமைப்போம். நம்ம தமிழ்நாட்டை ஒரு கூட்டாட்சியாக அமைப்போம். ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி பிரிக்கணும் அப்படின்னு ஒரு கூற்றை சொல்லியிருந்தாருன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்கலாம். அவர் பாஜக இருக்கக்கூடிய ஊபியையும் மாத்த சொல்றாரு. அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியா கூட ரொம்ப பெருசா இருக்குன்னு இவர் ரெண்டா பிரிக்க சொல்லலாம். மொழி வழி மாநிலங்களை குறிப்பாக தமிழ்நாட்டை கலைத்து ஒழித்து விட வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் வெறித்தனமான திட்டம். என இந்தியா முழுவதிலுமே இந்துத்துவத்திற்கு உறுதியான எதிர்ப்பு காட்டிக் கொண்டிருப்பது தமிழ்நாடு தான், தமிழ் மக்கள் தான். எங்களுக்கு இந்தியா தேவையில்லையா, எங்களுக்கு வளர்ச்சியே இல்லை, நாங்க கியூபாவை போல தனியா இருந்துக்கிறோம் என்று அவர் சொல்ல வேண்டியதானே, என்ன தயக்கம் இருக்கு அவருக்கு? இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி வந்து எப்படி வந்து மாநிலத்தை வந்து நாங்க தனியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட முடியும் நினைக்கிறீங்க நீங்க? பிரிட்டிஷ் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி தானே இந்தியாவுக்கு சுதந்திரம் கேட்டுச்சு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு தோழர் தியாகு அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. வணக்கம் தோழர். வணக்கம். இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கை வந்து தற்போது கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அறிக்கையினுடைய தலைப்பே பாத்தீங்கன்னா சிறியவையே சிறப்பானவை நீண்ட நெடிய காத்திருப்பு அப்படின்னு போட்டிருந்தாரு. அவரு தமிழ்நாட்டை வந்து ஒரு 3 மாநிலங்களாக பிரிக்க சொல்றாரு, கொங்கு நாடுன்னு பிரிக்க சொல்றாரு. ஒவ்வொரு இடம் பகுதியும் தனியா ஒரு 3 பிரிச்சிங்கன்னா நிர்வாக ரீதியா வசதியா இருக்கும், அது நிறைய நாளா ஒரு கோரிக்கையா இருக்குது அப்படின்ற மாதிரி முடிச்சிருந்தார். ஆனா அவர் என்ன மாதிரி எல்லாம் சொல்லி ஆரம்பிச்சாருன்னு பாத்தீங்கன்னா 126 தொகுதிகளை கொண்ட அசாம்ல 3 கட்டங்கள், தமிழ்நாட்டை விட கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்துல 8 கட்டங்கள், இப்படி வாக்குப்பதிவு நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடிப்படை காரணமே அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதமும் அமைதியின்மையும் தான் காரணமா இருக்கு. இது ரெண்டுமே ஏன் இருக்குன்னா அங்க வளர்ச்சியின்மை அதுதான் காரணமா இருக்கு. சோ வளர்ச்சிக்கு காரணமா எதை நீங்க கொண்டு வரணும்னா மேற்கு வங்கத்தை 3 பிரிங்க, மேற்கு வங்கம் கூர்காலாந்து காம்தாபூர்னு பிரிங்க, இப்படி நிறைவேற்றினீங்கன்னா வளர்ச்சி சாத்தியமாகும் அப்படிங்கிற. சோ அவரோட அடிப்படை அஜெண்டா அப்படிங்கிறது வளர்ச்சிக்காக பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு சில பேர் ராமதாஸ் அவர்களுடைய கருத்துக்கு பின்னால் கூற்றுக்கு பின்னால் வந்து ஆர்எஸ்எஸ் இருக்கு, பாஜக இருக்கு, அவர் ஆர்எஸ்எஸ்ஐ பிரதிபலிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமா இருக்கா? முதலாவதாக தேர்தல் பல கட்டங்களாக நடைபெறுவதை அடிப்படையாக வைத்து மேற்கு வங்கத்தில் 8 கட்டம், அவருடைய பொறுமை இன்மை என்பது புரிந்து கொள்ளத்தக்கது. ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் சொல்லியிருக்கிறது மாதிரி வாக்குப்பதிவு நடந்ததே மறந்து போகிற அளவுக்கு நீண்ட காலம் நாம் காத்திருக்க வேண்டியிருக்கு. மே 2 தான் முடிவு வரணும். இது ஒரு அறிவுக்கொவ்வாத காத்திருப்பு. ஏன்னா தேர்தல் ஆணையம் நினைப்பது போல தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் மேற்கு வங்கத்தையோ அல்ல கேரள தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டையோ அல்ல தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் அஸ்ஸாமையோ
பாதிக்கும் என்பது சரியான பார்வை அல்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கு. இப்ப கேரளத்தினுடைய தேர்தல் அணிவகுப்பு வேற, தமிழ்நாட்டோட தேர்தல் அணிவகுப்பு வேற. அதனால ஒரு மாநில தேர்தல் முடிஞ்சால் உடனடியா முடிவை அறிவிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அப்படி ஒரு பாதிப்பு வராது. இப்ப அடுத்து இன்னொரு இடைத்தேர்தல் முடிஞ்சுனா அதுக்கு காத்திருக்க வேண்டியதில்லை. இது வந்து அபத்தமான ஒரு ஏற்பாடு, அன்ரீசனபிளான ஒரு ஒத்திவைப்பு ஏற்பாடு. இப்ப மேற்கு வங்கத்தில் அவர்கள் தள்ளி தள்ளி போடுறாங்கிறதுக்கான காரணம், அவங்க நினைக்கிறாங்க அங்க உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ரொம்ப கடுமையான வன்முறைகள். கடந்த காலத்துல இதே மேற்கு வங்கத்தில் தேர்தல் வன்முறைகள் நிறைய நடந்திருக்கு. 67ல இருந்து 69 கடையில பாத்தீங்கன்னா நிறைய வன்முறைகள். அப்படி நடந்ததுனாலேயே அவர்கள் இத்தனை கட்டங்களால அங்க பிரிச்செல்லாம் நடத்தல. எனவே அது வந்து தேவையில்லாது. அதற்கும் தமிழ்நாட்டை காத்திருக்க வைப்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் மருத்துவரையாவினுடைய ஆலோசனை என்பது தலைவலிக்கிறது என்பதற்காக தலையை வெட்டுவதற்கு நிகரான ஆலோசனை அது. அதற்கும் மாநிலங்கள் பெரிது சிறிது என்பதற்கும் தொடர்பில்லை. அவரே சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமா நடத்த முடிஞ்சிருக்குது, புதுவையில் அதே நாள்ல நடக்க முடிஞ்சிருக்கு, கேரளத்தில் அதே நாள்ல நடக்க முடிஞ்சிருக்கு. இவர் சொல்லக்கூடிய சிக்கல் மேற்கு வங்கத்திற்கும் அஸ்ஸாமுக்கும் தான். இப்ப அஸ்ஸாமையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ்நாட்டுல பாதி அளவுதான் அஸ்ஸாம். ஆனா அஸ்ஸாமில் ஒரே கட்டமா அவங்க நடத்த முடியல. ஏன்னா அங்க இருக்கிற சமூக கொந்தளிப்புகள் மற்ற காரணங்களை சொல்றாங்க, அதனால வன்முறை ஏற்படுகிறது என்று. இப்ப இந்த வளர்ச்சியின்மைதான் இதற்கு காரணம். அவர் சொல்லக்கூடிய தீவிரவாதம், அமைதியின்மை, இதற்கெல்லாம் வந்து வளர்ச்சி இல்லாமைதான் காரணம் அப்படின்னு சொன்னார். இப்ப வளர்ச்சி இல்லாமைக்கான காரணம் என்ன? ஏன்னா இந்திய நாட்டினுடைய பொருளியல் கொள்கை, அரசியல் கொள்கை, பண்பாட்டு கொள்கை, தேசிய கொள்கை எல்லாமே இந்திய அரசின் கையில் இருக்கிறது. எனவே நாட்டில் வளர்ச்சி ஏற்படவில்லை என்றால் அது ஒரு மாநிலத்திலா இருந்தாலும் மாநிலத்தின் ஒரு பகுதியில் இருந்தாலும் அதற்கான குற்றச்சாட்டை நீங்கள் இந்திய அரசின் மீதுதான் சுமத்தணும். இந்திய அரசு தான் அதற்கான குற்றவாளி. அவருடைய அறிக்கையில் எந்த இடத்திலும் இந்த வளர்ச்சியின்மைக்கு இந்திய அரசு காரணம் என்று அவர் சொல்லவே இல்லை. இது பெருசா இருக்குது, சின்னதா இருக்குது என்றுதான் சொல்றார். அப்படியானால் நம்மை விட சிறிய மாநிலங்கள் அதிகமா வளர்ச்சி பெற்றிருக்கிறதா? நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், இது போன்ற சின்ன மாநிலங்கள். அல்லது தமிழ்நாட்டோடு ஒப்பிடும் போது இன்னும் சிறிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஒரு ஹரியானா, பஞ்சாப், இது போல ஒப்பிட்டு காட்டி தமிழ்நாடு பெருசா இருக்கிறதுனால வளரல, அதெல்லாம் சின்னதா இருக்கிறதுனால வளர்ந்துருக்கு என்று சொல்ல முடியாதான்னு சொல்ல முடியல. வளர்ச்சி இன்மை என்பதும் ஒரே உதாரணத்தை காமிக்கிறாரு. ஜார்க்கண்ட், உத்தரகண்ட், சத்தீஸ்கர், இந்த மூன்றுமே பாத்தீங்கன்னா புதுசா உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் தான். அதாவது ஒரு மாநிலத்திலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் தான். பிரித்து புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த மூன்று மாநிலங்களும் அவற்றின் தாய் மாநிலங்களை விட அதிவேகமான வளர்ச்சி குறியீடுகளை காட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அப்பனா என்ன காரணம்னா, தனியா இருந்தாங்க, கொஞ்சம் சின்னதா இருந்தாங்கன்னா வளர்ச்சி வேகமா நடைபெறுது அப்படிங்கிறாரு. அவர் உதாரணத்துக்கு உலகினுடைய 125 நாடுகளினுடைய மக்கள் தொகையை கூட்டினாதான் வந்து உத்தரப்பிரதேசமே வருது. உத்தரப்பிரதேசத்தையும் பிரிக்கணுங்கிறார், மேற்கு வங்கத்தையும் பிரிக்கணுங்கிறார். அவர் தமிழ்நாட்டை மட்டும் கூறி வச்சு சொல்லலையா? இப்ப சத்தீஸ்கர் என்பது அவர்கள் இந்தி மொழி பேசுகிற மாநிலம் அல்ல. சத்தீஸ்காரி என்பது ஒரு மொழி, தனி மொழி. சத்தீஸ்காரி என்பது ஒரு தேசிய இனம். எனவே அவர்கள் தனி மாநில கோரிக்கை வைத்தாங்க. அதே போல ஜார்க்கண்டிகள் பீகாரில் இணைக்கப்பட்டிருந்தாங்க, இந்தி பேசும் மாநிலத்தோடு அவர்கள் அதற்குள் அடக்கப்பட்டிருந்தாங்க. எனவே ஜார்க்கண்டிகள் தங்களுக்கான தனி மாநிலம் கோரி போராடினார்கள். அப்படி பிரிந்தது என்பது பீகாரோட இணைந்து இருப்பதை விட அவங்களுக்கு ஆதாயமா இருந்துச்சு. ஊபி பெரிய மாநிலம், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட் பிரிஞ்சிச்சு. உத்தரகாண்ட் தொடர்பு அவர் சொல்லுகின்ற தகவல் எந்த அளவுக்கு சரியானது என்பது ரொம்ப கேள்விக்குறி. ஏன்னா உத்தரகாண்ட் தான் நாட்டிலேயே ஒரு பிற்போக்கான மாநிலம். பார்க்க போனால் சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, சாதி மறுப்பு திருமணங்களை தடை செய்வது, இதிலெல்லாம் ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட் வந்து முன்னுக்கு நிற்குது. அவங்க இந்துத்துவத்தில் வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் முன்னுக்கு போக விரும்புறாங்க. எனவே உத்தரகாண்ட போய் இந்த உதாரணத்துல நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ மற்ற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட் என்பது ஒரு பழங்குடி மக்கள், ஜார்க்கண்டி மொழி பேசக்கூடிய மக்கள் தங்களுக்கு மாநிலம் கேட்டாங்க. எனவே மொழி வழி மாநில கொள்கை அடிப்படையில் சத்தீஸ்காரை பிரித்தது சரியானது, ஜார்க்கண்டை பிரித்தது சரியானது. இப்ப தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுவதற்கும் ஒரே தேசிய மொழி தான், தமிழ் தான். எனவே இங்க மொழி அடிப்படையில் தமிழ்நாட்டை நீங்க பிரிக்க முடியாது. மேற்கு வங்கத்தில் கூட கூர்காலாந்து என்பது தனி மாநில கோரிக்கை அவங்க ஏற்கனவே எழுப்புறாங்க. அவங்க மொழி கூர்கா மொழி, அவங்க வங்க மொழியினால் தாங்கள் அடிமைப்படுத்தப்படுறோம், ஒடுக்கப்படுறோம்னு அவங்க கேட்கிறாங்க. கடந்த காலத்தில் கூர்காவுக்கு என்று தனியா கவுன்சில் அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க.
ஊர்கால அந்த கவுன்சில் அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதுபோல தமிழ்நாட்டில் எந்த கோரிக்கையுமே இல்லையே. இங்க வேற ஒரு மொழி நாங்க பேசுகிற மக்கள் எங்க மொழி நிர்வாகத்திற்காக சொல்றாரு, நிர்வாக ரீதியா நம்ம வளரணும்னா அது ஒரு காரணமா வச்சுக்கலான்றாரு. இல்ல பொதுவா வந்து வளர்ச்சிக்கும் நிர்வாகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆனால் அது முழு தொடர்போ அறுதி தொடர்போ அல்ல. ஏனென்றால் நான் என்ன கேட்கிறேன்னா, கொள்கை வளர்ச்சி கொள்கை என்ன, இந்திய அரசுடைய வளர்ச்சி கொள்கை என்ன? ஒரு உதாரணம் பார்த்துக்கிடுங்க. இப்ப இந்த கொரோனா கோவிட் 19 காலத்தில் எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி குன்றி போயிருக்குது, எல்லா மாநிலங்களும் ஜிடிபி குறைஞ்சிருக்குது, மக்களுடைய வாழ்க்கை தரம் குறைஞ்சிருக்குது, வேலை வாய்ப்பு குறைஞ்சு போயிருக்குது, எல்லாமே குறைஞ்சு போயிருக்குது, மக்களுடைய சராசரி வருமானம் குறைஞ்சு போயிருக்குது, வறுமை கோட்டு கீழே ஏராளமானவர்கள் போயிருக்கிறாங்க. இதே சரியா இதே காலத்தில் உலகத்தின் முதல் 10 பணக்காரர்கள் வரிசையில் இந்தியாவை சேர்ந்த பெருமுதலாளிகள் இடம்பெறாங்க. இந்தியாவில் பெரும் பணக்காரர்களுடைய எண்ணிக்கை இதே காலத்தில் அதிகரிச்சிருக்கு. பட்டினி சாவுகள் நிகழ்ந்து கொண்டு மக்கள் நடந்து கால் தேய்ந்து மயங்கி விழுந்து செத்து கொண்டிருந்த அதே காலத்தில் தான் அம்பானி அதானிகள் வளர்ந்திருக்கிறாங்க. உலகத்துல வந்து அமேசான் சொந்தக்காரரை விடம் அதிக பெரும் பணக்காரர் வரிசையில போய் இவங்க சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. முதல் 10 பணக்காரர் வரிசைக்குள்ள போயிட்டாங்க. இப்ப இதற்கு இந்திய அரசின் கொள்கை காரணமா, பெரிய மாநிலம் சிறிய மாநிலங்கிறது காரணமா? அம்பானி அதானிகள் பெரிய மாநிலத்தில் இருக்கிறதுனால வளராம இருக்கிறாங்க, சிறிய மாநிலத்தில் வளர்றாங்க என்று சொல்ல முடியுமா? வளர்ச்சி என்பதை நாம் நல்லா புரிந்து கொள்ளணும். ஒன்று, பொதுவா செல்வம் பெருகுவது மட்டும் வளர்ச்சி ஆகாது, அந்த செல்வம் முறையாக பகிர்ந்தளிக்கப்படணும். நான் உங்களுக்கு ரெண்டு நாட்டை ஒப்பிட்டு சொன்னேன். அமெரிக்கா பெரிய நாடு, நிறைய வளர்ச்சி பெற்றிருக்கு. உபேரபுரி என்று பெயர். அங்கு நிறைவேற்றுமை நிலவுது, காவல்துறை வன்முறை நிலவுகிறது, வறுமை நிலவுகிறது, மருத்துவத்திற்கு காசு இல்லாமல் செத்து போனாங்க மக்கள். உலகத்தில் கொரோனா கோவிட் 19 அதிகம் பேர் அங்க செத்தாங்க. பக்கத்தில் இருக்கிற கியூபா சின்னஞ்சிறிய நாடு, அந்த அளவுக்கு செல்வ வளங்கள் இல்ல. ஆனா அந்த நாடு கோவிட் 19 எதிர்த்து போராடுவதற்கு உலகத்திற்கே துணை செய்து, அந்த நாட்டில இருந்து மருத்துவர்கள் பல நாடுகளுக்கு போறாங்க, மருந்து கொடுக்கறாங்க, தடுப்பூசி கொடுக்கறாங்க. கியூபா மக்கள் அமெரிக்க மக்களை காட்டிலும் அதிகம் சமத்துவமான, அதிகம் நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இதுக்கு காரணம் பெருசு சின்னதை காட்டிலும் அமெரிக்க அரசின் கொள்கை, கியூபா அரசின் கொள்கை. நான் என்ன கேட்கிறேன், இந்திய அரசின் கொள்கைக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா, இதை மட்டும் சொல்லுங்க. நிர்வாகம் மட்டுமல்ல, நிர்வாகம்ங்கிறது அப்புறம் கொள்கையை செயல்படுத்துவதற்கும் கண்டிப்பாக தொடர்பு உண்டுதான், நான் ஒத்துக்கிறேன். கொள்கைக்கும் அப்புறம் கொள்கையை பத்தி அவர் பேசலையே ஒண்ணுமே. இந்திய அரசின் வளர்ச்சி கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கண்டிக்கிறாரா? இந்த வளர்ச்சி கொள்கை, முதலாளித்துவ வளர்ச்சி கொள்கை, பெருமுதலாளிகளை வளர்த்து விடுகிற கொள்கை, தனியார் மயம் உலகமயம் தாராள மயத்தை வளர்த்து விடுகிற கொள்கை, இதைத்தான் புது தாராளிய கொள்கை என்று உலகமே சாடுகிறது. அப்படிப்பட்ட புது தாராளிய கொள்கையை, ஒரு குரோனி கேபிட்டலிஸ்ட் கொள்கையை, ஒரு ஒட்டுறவு முதலிய கொள்கை இது. முதலாளிகளும் அரசியல் தலைவர்களும் ஒருவரை ஒருவர் வளர்த்து விடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்பா இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற கொள்கையை மருத்துவர் ஐயா கண்டிக்கிறாரா? அல்லது இதை அவருடைய பேர்லயே பாட்டாளி மக்கள் கட்சின்னு கட்சிக்கு பேர் வச்சிருக்கிறாரு. அவருடைய கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையில வந்து மார்க்ஸ் உடைய படமும் பெரியாரின் படமும் அம்பேத்கர் படமும் தான் இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த படமெல்லாம் இருக்குதுங்கிறத வைத்துக்கொண்டு இதே தலைவர்களுடைய கருத்துக்கள் கோட்பாடுகளின் அடிப்படையில் இந்திய அரசின் கொள்கையை பற்றி அவர் என்ன சொல்றார்? மோடி அரசு பிற்போக்கானது என்று சொல்ல தயாராக இருக்கிறாரா? மோடி அரசு ஒரு குரோனி கேபிட்டலிஸ்ட் அரசு என்று சொல்ல தயாராக இருக்கிறாரா? மோடி அரசு அம்பானி அதானிகளுக்கு தான் உதவுகிறது, ஏழைகளுக்கு உதவவில்லை என்று சொல்ல தயாரா இருக்கிறாரா? ஆல் இண்டியா கோட்டா என்று வந்து தமிழ்நாட்டில் பிற்பட்டோர் தாழ்த்தப்பட்டோருக்கு கிடைக்க வேண்டிய இடங்களை பறித்து கொண்டு போன அரசு மோடி அரசு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் என்று சொல்லி சமூகத்தில் கல்வி அளவில் முன்னேறிய சாதிகளுக்கு இடஒதுக்கீட்டை பறித்து கொடுக்கிற அரசு மோடி அரசு, இவை பற்றி எல்லாம் மருத்துவரையா சொல்லி இதற்கு எதிரானதுதான் வளர்ச்சி கொள்கை. அந்த வளர்ச்சி கொள்கையை செயல்படுத்துவதற்கு பெருசு சிறுச பத்தி எல்லாம் பேசலாம். இல்ல அவர் எதிர்த்திருக்கிறாரு, ஓபிசிக்கெல்லாம் இடஒதுக்கீடு இல்ல இல்ல அரசு அதற்கும் இல்ல அதற்கும் வளர்ச்சிக்குமான தொடர்பை பற்றி பேசணும். நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு எதிர்ப்பு அறிக்கை கொடுத்துட்டு போறது ஒரு பெரிய காரியமே இல்ல. அவரும் கொடுத்துருக்காரு, நானும் கொடுத்துருக்கேன், அவர் கொடுத்துருக்கிறத பேப்பர்ல போட்டுருக்காங்க, நான் கொடுத்துருக்கிறத பேப்பர்ல போடல, அதெல்லாம் பிரச்சனை. அறிக்கை கொடுக்கிறாரா இல்லையான்னு என்னுடைய கேள்வி. மோடி அரசை கண்டிக்கிறாரா? அவங்களோடு உறவு வைத்துக் கொள்ள மறுக்கிறாரா? அந்த கட்சியோடு கூட்டு சேர மறுக்கிறாரா?
இப்ப போன தேர்தலில் கொஞ்ச நாள் கழிச்சு அறிவிச்சாங்க எங்களுக்கு அதிமுக மட்டும்தான் கூட்டு பாஜக உடல் அப்ப பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் பாமக என்ன செய்தது தனித்து போட்டியிட்டார்களா ஆதரவு கொடுக்க மறுத்தாங்களா வேலை செய்ய மறுத்தார்களா இல்லையே மோடி கொள்கைகளை காப்பாற்றுவதில் தான் முன்னுக்கு நிக்கிறீங்க இப்ப இந்த பின்னணியில தான் ஏனா ஒன்று நான் சொல்றேன் பாருங்க இந்த இந்த பின்னணியில் வர்றதுக்கெல்லாம் முன்னாலே இருந்து ரெண்டா பிரிக்கணும்ங்கிற கருத்தெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் நான் இப்பதான் சொல்றாருன்னு நான் சொல்லல ஆனால் இப்ப என்ன பின்னணியில அவர் சொல்றாருனா மொழி வழி மாநிலங்களை ஒழித்து கட்டிவிட்டு 100 ஜன்பத் மண்டலங்களாக இந்தியா முழுவதையும் பிரிக்க வேண்டும் இந்த தேசிய இனம் தேசியம் மொழி வழி தேசியம் சமூக நீதி சார்ந்த தேசியம் இதற்கெல்லாம் இடம் இருக்க கூடாது என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் குரு கோல்வால்கர் முதல் இன்று இருக்கிற மோகன் பகவத் வரை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார்கள் மொழி வழி மாநிலம் என்ற கட்டமைப்பை ஒழித்து விடுகிற ஆர்எஸ்எஸ் கொள்கையை செயல்படுத்துகிற முயற்சியில் தான் இந்திய அரசு ஈடுபட்டு அதனாலதான் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில தட்சிண பிரதேஷ் பற்றி பேசுறாங்க இந்தியா முழுவதையும் மொழி வழி மாநிலங்களை இல்லாம செய்யணும் என்று அவங்க வெறும் மாவட்டங்கள் நிர்வாக பிரிவுகளாக மாத்தணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க அந்த நிர்வாக பிரிவுகள் என்பது வேறு மொழி வழி மாநிலம் என்பது வேறு இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் கொள்கை ஒன்று இருப்பது மருத்துவரையாவுக்கு தெரியுமா தெரியாத இந்த கொள்கைக்கு இவர் பேசுகிற பேச்சு இவர் விடுகிற அறிக்கை ஆதரவாக போய்விடும் என்பது தெரியுமா தெரியாத தமிழ் மாநிலம் அமைப்புனால் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய தீர்மானத்தை நிறைவேற்றிய போது வெல்க தமிழ்நாடு என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்து கட்சியினரும் ஒருமித்து குரல் எழுப்பினார்கள் இப்போது இவர் சொல்வது வீழ்க தமிழ்நாடு என்ற நிலைக்கு போய்விடும் இல்ல தமிழ்நாடு 1 தமிழ்நாடு 2 தமிழ்நாடு 3 போட போறாரா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல குங்கு தமிழ்நாடு வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னு வரப்போதா வேண்டியதில்லை அதுக்கான அவசியம் இங்கே இல்லை ஏன்னா நம்ம எல்லோரும் தமிழ் பேசுகிறவர்கள் தான் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது எது இந்திய அரசு இந்திய அரசினுடைய கொள்கை இந்திய அரசின் கொள்கையை எதிர்த்து தமிழ்நாடு தனக்கான பொருளியல் அரசியல் பண்பாட்டு கொள்கையை வகுத்துக் கொள்ளுகிற சுயநிர்ணய உரிமை மருத்துவரையா தன்னுரிமை மாநாடு நடத்தியவர் அந்த தன்னுரிமை கோரிக்கையை இப்ப எழுப்புகிறாரா நான் கேட்கிறேன் அந்த கோரிக்கையை நீங்க எழுப்புவதா இருந்தா எதற்கு தன்னுரிமை கேட்கறீங்க தமிழ்நாட்டுக்கு கேட்கறீங்களா இல்ல தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடு குங்கு தமிழ்நாட்டு கேட்கறீங்களா தமிழ்நாட்டுக்கு தன்னுரிமை கேட்கறீங்கன்னு சொன்னா எல்லாரையும் கூட்டு வந்து பேச வச்சாங்க அன்றைக்கு முன்னாள் பிரதமர் வி பி சிங் வந்து அதுல பேசினார் நான் தான் அவருடைய பேச்சையை மொழிபெயர்த்தேன் இந்த தன்னுரிமை கோரிக்கைக்கு ஆதரவா இப்ப தன்னுரிமை கோரிக்கை இருக்குதா பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட இல்லையா கை விட்டுட்டீங்களா கைவிடலன்னு சொன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கான தன்னுரிமையை கேட்கணும் யார் இந்த தன்னுரிமை மறுப்பது இந்திய அரசு இன்னைக்கு இருக்கிற மோடி அரசு அதுதான் நம்முடைய தன்னுரிமைக்கு தன்னாட்சிக்கு எதிராக இருக்கிறது நம்முடைய இறைமைக்கு எதிராக இருக்கிறது ஸ்டேட்னு பேர் வச்சிருக்கிறையா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்ற எங்க ஸ்டேட்டுக்கு சாவரிண்டி இல்லையா சாவரிண்டி இல்லைன்னா ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டாவே இருக்க முடியாது அதான சமூக அறிவு சந்தேகம் தனியா பிரிச்சுட்டாங்க இப்படி வட தமிழகம் கொங்கு தமிழ்நாடு இன்னொரு தமிழ்நாடு பிரிச்சுட்டாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்ன ஒரு புதிய சிக்கல் உருவாயிட போகுது அவர் என்ன உதாரணம் சொல்றாருன்னா மேற்கு வங்கத்துல மொத்தம் மக்கள் 10 கோடி கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் 20 மாவட்டங்கள் இருந்துச்சு இப்போ ஒரு 3 மாவட்டம் உருவாக்கி இருக்கிறாங்க ஆனா நான் சொன்ன பிறகு 38 மாவட்டங்கள் இப்ப தமிழ்நாட்டில் உருவாக்கி கொஞ்ச நாள் 40 மாவட்டங்களா உருமாறும் அப்படின்னு சொல்றாரு இப்ப தனியா பிரிச்சுட்டாங்கன்னா கூட என்ன பெரிய பிரச்சனை வந்துடும் அவங்க சார்பில் கேள்வி எழுப்புறாங்க உங்கள்ட்ட தீர்வு வந்துருங்கிறது கேள்வி பிரச்சனை ஏற்கனவே இருக்கு பிரச்சனை ஏற்கனவே இருக்குங்க மீத்தேன் திட்டத்தினால பிரச்சனை இருக்குது அணு உலை திட்டத்தினால பிரச்சனை இருக்குது நம்முடைய இடஒதுக்கீட்டு உரிமையை மறுப்பதனால பிரச்சனை இருக்குது மருத்துவரையாவே எதிர்க்கக்கூடிய கடலூர் வேதிப்பொருளியல் மண்டலத்தினால பிரச்சனை இருக்குது அனல் மின் நிலையங்கள்னால பிரச்சனை இருக்குது 1000 பிரச்சனைகள் இருக்கு நமக்கு இந்த பிரச்சனைகளை இப்படி பிரிப்பது எப்படி தீர்க்கும்னு சொல்றேன் கோயம்புத்தூர்ல அதிகமான ஒரு பக்கத்துல தொழிற்சாலைகள் இருக்கு மதுரையில அப்படி இல்ல அப்படின்னா சோ நீங்க பிரிச்சு பகுத்து பார்க்கும் போது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அதிகமா கவனம் கொடுப்பீங்க அது வளரும் அப்படிங்கிறாரு இப்ப சென்னை மட்டும் தலைநகரா வச்சீங்கன்னா மற்ற மாவட்டங்களுக்கு நீங்க இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழக கட்சியின் சீமான தேர்தல் இருக்க சொல்லியிருந்தாரு நான் சென்னை மட்டும் தலைநகரா இருக்க மாட்டேன் திருச்சியை வைப்பேன் கோயம்புத்தூர் வைப்பேன் இன்னொன்று இடங்களை வைப்பேன் அப்படிங்கிறாரு நிர்வாக வசதிக்காக தலைநகரங்களை உருவாக்குவன்னு சொன்னாரு அப்போதும் இது வந்து ஒரு பிரிவினை கோரிக்கை போல ஒரு சில பேர் விமர்சனங்கள் பண்ணிருந்தாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அப்போ இதையும் நிர்வாகம் இல்ல ஏன் ரெண்டு செய்திகளை ஒன்றோடு ஒன்று குழப்பி கொள்ள வேணாம் திருச்சிராப்பள்ளியை தலைநகரமா மாற்றணும்னு எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆரே சொன்னார்
இப்ப கூட மாநாடுகள் கட்சிகள் மாநாடு நடத்தும் போதெல்லாம் பெரிய மாநாடுகளை திருச்சிராப்பள்ளியில ஏன் நடத்துறாங்கன்னா எல்லா ஊர்லயும் எளிதில் போய் சேரலாம். இப்ப நாகர்கோயில்ல கன்னியாகுமரியில இருக்கிறவர் உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு கொடுக்கணும்னா நீண்ட பயணம் செய்து இங்க வந்து சேர வேண்டி இருக்குது. அது பக்கத்துல இருக்கிற ஆந்திராவில இருந்து சென்னைக்கு வருவதை விட கன்னியாகுமரியில இருந்து இங்க வர்றது சிரமமா இருக்கு. இது நிர்வாக சிக்கல் இது. ஆனா நிர்வாக சிக்கலுக்கும் வளர்ச்சிக்கும் தொடர்பில்லை. அப்படி இருந்தாலும் அது மிகச்சிறிய தொடர்புனா இப்ப கோயம்புத்தூரையே எடுத்துக்கோ. கோயம்புத்தூர்ல தொழில்கள் அதிகம். மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு பேர் பெற்றது. ஏராளமான இன்ஜினியரிங் தொழிற்சாலைகள் நிறுவியது. திருப்பூர் பனியன் பின்னலாடைக்கு பெயர் பெற்றது. இன்றைக்கு அவை நசிந்து போயிருப்பதற்கு காரணம் என்ன? இப்ப சிக் மில்ஸ் நலிவுற்ற ஆலைகள், பெரும்பாலான நலிவுற்ற ஆலைகள் நலிவுற்ற ஆலைகளா இருக்கு. விசைத்தறியும் படுதுபட்டு கைத்தறியும் நொடித்து போய் ஆலை தொழிலும் நொடித்து போயிருக்கிறதே. இதற்கு காரணம் தமிழ்நாட்டின் பகுதியாக குங்குமண்டலம் இருப்பதா அல்லது இந்திய அரசின் பொருளியல் கொள்கைகளினாலான்னு கேட்கிறேன். நான் ஏன் ஏற்றுமதி காரணம், ஆமா இப்ப திருப்பூர் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டுக்கு ஒரு பனியன் வாங்கினா ஒரு திருப்பூர் பத்தாது. ஆனால் இங்க வாங்கும் திறன் மக்கள்கிட்ட இல்ல. எனவே மக்கள்கிட்ட சந்தை இல்ல. எனவே என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஏற்றுமதி சார்ந்துதான் பின்னலாடை தொழில் இருக்கு. அப்ப ஏற்றுமதி சார்ந்து இந்த தொழில் இருப்பதற்கு யார் அடிப்படை? அந்நிய செலாவணி மட்டும்தான் அதுல முக்கியமா கருதப்படுது. அப்ப அயல்நாட்டு செலாவணி தான் இவர்களுக்கு முக்கியம். மக்களுடைய வாழ்க்கையோ மக்களுடைய தேவையோ முக்கியம் இல்லை. அதே போல சுற்றுச்சூழலியல், நொய்யலாறு எங்கே? நொய்யலாறு காணாம போயிடுச்சுல, இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. நொய்யலாறு வெறும் வண்ண கலவையால ஓடிக்கொண்டிருக்கிறது. வெறும் அந்நிய செலாவணிக்காக நாம் நொய்யலாற்றை இழந்திருக்கிறோம். எத்தனை ஆயிரம் கோடிகள் கொடுத்தாலும் அதை மீட்க முடியாது. இழந்தது இழந்ததுதான். இப்படி ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம். எனவே கோவை வளர்ந்திருக்கிறது, குங்குமண்டலம் வளர்ந்திருக்கிறது என்பது ஒரு மாயை. அதை நாம் நம்ப வேண்டாம். ஒரு வகையில் அது வளர்ந்திருக்குதுன்னா தொழில்கள் பெருகி இருக்குது. ஆனா பெருகி இருந்தது, இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு. தொழில் இல்லாத இடத்துல குறைஞ்சது அந்த சுற்றுச்சூழல் நல்ல காற்றுவாது கிடைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதனால தமிழ்நாடு முழுவதுமே வளர்ச்சியற்ற நிலையில், வளர்ச்சி சிதைந்த நிலையில் இருக்கிறது. இதற்கு காரணம் இந்திய அரசினுடைய புது தாராளிய கொள்கை. அதை எதிர்த்து போராடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இறைமை பெற்ற தமிழ்நாட்டில், இறைமை பெற்ற தமிழ்நாட்டில் 40 மாவட்டம், இது அவர் சொல்றது போன்ற 40 மாவட்டம் இல்ல, 40 மாநிலமே அமைப்போம். நம்ம தமிழ்நாட்டையே ஒரு கூட்டாட்சியாக அமைப்போம். நீங்க முதல்ல தமிழ்நாட்டுக்கு இறைமைக்காக போராடிட்டு அப்புறம் அதுக்கு வாங்க. இல்ல, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க திரு ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி பிரிக்கணும் அப்படின்னு ஒரு கூற்றை சொல்லியிருந்தாருன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்கலாம். அவர் பாஜக இருக்கக்கூடிய ஊபியையும் மாத்த சொல்றாரு. அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா கூட ரொம்ப பெருசா இருக்குன்னு இவர் ரெண்டா பிரிக்க சொல்லலாம். ஆனா அது பிரச்சனை இல்ல. அங்க இல்ல, யாரும் இதை கவனிக்க போறதில்ல. அங்க எந்த தாக்கத்தையும் இது ஏற்படுத்த போறதில்ல. தமிழ்நாட்டில் தான் நாம் நம்முடைய உரிமைகளுக்காக, நம்முடைய இயற்கையை பாதுகாப்பதற்காக, நம்முடைய சூழலை பாதுகாப்பதற்காக நம்ம போராடி கொண்டிருக்கிற இடத்துல இதை சொல்றாருங்கிறதா முக்கியம். இது சொல்றது வந்து நீங்க வடநாட்டுக்கும் சொல்லலாம், பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து மாகாணத்தை ரெண்டா பிரிங்கன்னு சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம். அது முக்கியம் இல்ல. நான் தான் சொல்றேனே, இந்த கலிபோர்னியாவில டைம் ஜோனே வெவ்வேற, ஒரே மாநிலத்துக்குள்ள இருக்கும். வட கலிபோர்னியா தென் கலிபோர்னியான்னு தனித்தனியா இருக்கும். ஹாலிவுட்டுக்கு வேற, சான் பிரான்சிஸ்கோவுக்கு வேறையா இருக்கும். எளிதில் போய் சேர முடியாது ஒரு இடத்துக்கு ஒரு இடம். அதை கூட ரெண்டு மூணா பிரிச்சிடலாம். இப்ப பிரிக்கிறது சேர்க்கறது அல்ல இங்க பிரச்சனை. இறைமை உள்ளதா இல்லையா, இதான் கேள்வி. தமிழ்நாட்டுக்கு நான் இப்படி கூட யோசிச்சேன். முதல்ல மருத்துவர் சொல்லியிருக்காருன்னு உடனே நான் என்ன சொன்னேன், ஏன் நம்ம வந்து இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், கியூபா போல ஒரு சின்ன நாடா நம்ம இருந்துக்கலாமேன்னு அவர் சொல்றதா நினைச்சேன். அப்படி சொன்னா அவர் அதை வெளிப்படையாவே சொல்லலாம். அதை வந்து பூடகமா சொல்ல வேண்டியில்லை. எங்களுக்கு இந்தியா தேவை இல்லையா, எங்களுக்கு வளர்ச்சியே இல்லை, நாங்க கியூபாவை போல தனியா இருந்துக்கிறோம் என்று அவர் சொல்ல வேண்டியதானே. என்ன தயக்கம் இருக்கு அவருக்கு? ஒரு கருத்து தானே அது, ஒரு கருத்துரிமை இருக்குல்ல அவருக்கு, சொல்ல வேண்டியதானே, சொல்ல வேண்டியதானே. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி வந்து எப்படி வந்து மாநிலத்தை வந்து நாங்க தனியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட முடியும் நினைக்கிறீங்க நீங்க? பிரிட்டிஷ் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி தானே இந்தியாவுக்கு சுதந்திரம் கேட்டுச்சு. ஒரு கருத்து தானங்க அது, மாற்று கருத்து தானே அது, அதுல ஒண்ணு தப்பு இருக்கு. தன்னுரிமை கேக்குறீங்களே, அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாதானே கேட்டீங்க. அரசமைப்பு சட்டத்துல அங்கீகரிக்கலையே சுயநிலை உரிமைய. அது ஒவ்வொரு, நீங்க ஏன் ஸ்டேட்னு எனக்கு பேர் வச்சிருக்கிறீங்க? இறைமை கேட்கலாமே நம்ம, ஸ்டேட்டுங்கிறது எங்கேயா சாவரண்டின்னு கேட்கலாமே. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அரசமைப்பு சட்டத்துல 7வது அட்டவணையில
மாநிலங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரங்கள்ல பூரா இட் இஸ் சாவரின்னு சொல்லியிருக்காரு. நீங்க அந்த சாவரின்ட்டியை கேளுங்க. கல்வி உரிமை நமக்கு தானே உள்ளது. நாம அதை அவன் பறிச்சுக்கிட்டானே. இந்த இடத்துல கேக்குறது உங்களுக்கு இது எதுக்கு பிரிக்கணும். இந்த நேரத்துல அவர் அந்த விஷயத்தை சொல்வதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தும் அஜெண்டாவும் இதனோட ஒத்து இருப்பதை மருத்துவர் அறிய மாட்டாரா, அவருக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா அவர் தெரிந்து சொல்லியிருப்பதா நினைக்கிறீங்களா இல்ல அறியாம சொல்லியிருக்கிறார் நினைக்கிறீங்களா? அப்படி அறிந்து சொல்லியிருந்தால் அவருக்கான தேவை எங்க இருந்து வந்தது? எவருடைய கருத்துக்கும் உள்நோக்கம் கற்பிப்பது எனக்கு பழக்கம் இல்லை. அது நரேந்திர மோடியாகவே இருந்தாலும் சரி, கருத்து அதனுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அதுல இருக்கிற நிறை குறைகளைத்தான் நான் ஆய்வு செய்வேன். அதனுடைய புற விளைவுகளை பற்றி தான் சொல்றேன். இந்த புற விளைவை சொல்லிதான் நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு இப்படி ஒரு கருத்தை இவர் முன்வைக்கிற போது அவருக்கு உண்மையிலேயே இந்த மாநில சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு இன்னும் இவ்வளவு காலம் முடிவு வரலையேங்கிற அந்த கவலையிலிருந்து வெளிப்படலாம். இல்ல கடந்த காலத்தில் அவர் அது போல தனி மாகாணம் என்று கேட்டதெல்லாம் இருக்கலாம். இல்ல புதுவையில மட்டுமாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி அவர் பண்ணி அதில் தோற்று போனது இருக்கலாம். எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். இப்போ ஒரு சின்ன இதுதான், புதுவை மாநிலம் கிடையாது, அது யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரியா இருந்தா என்ன, மாநிலமா இருந்தா என்ன, ஆளுநர் வச்சு சட்டம்னு ஆகி போயிடுச்சு. அதனால இதுல ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை. அண்ணாவே 67 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய கடைசி மடல்ல 69 இது வந்து இரட்டை ஆட்சி முறைதான்னு சொன்னார். கொள்ளைப்புறமாக நுழைக்கப்பட்ட இரட்டை ஆட்சி முறையினர். இரட்டை ஆட்சி முறைனா என்ன அர்த்தம்னா, உண்மையான அதிகாரம் ஆளுநர் கையில தான் இருக்கும், சில மந்திரிகளை அவர் கூட வைத்துக் கொள்வார். இப்ப மந்திரிகளை போல ஒரு முதலமைச்சரையும் கூட வைத்துக் கொள்றார். மற்றபடி இதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. இது மாண்டேகு சென்ஸ்போர்டு காலத்திலிருந்து இதுதான் தொடருது, இன்னைக்கும் இதுதான் தொடருது. அன்புமணி முதல்வரா வந்தாலும் அதுவும் இரட்டை ஆட்சி முறையா தான் இருக்கும், டயார்க்கியா தான் இருக்கும். ஆளுநருக்கு கட்டுப்பட்டு தான் நடந்தாகணும். ஆளுநரை வச்சு ஆட்டி படைச்சிருவாங்க. மாநில அதிகாரங்களை கூடுதலாக்கினா கூட அந்த அதிகாரங்களில் சட்டம் இயற்றும் போதெல்லாம் ஆளுநரையோ குடியரசுத் தலைவரையோ நாடி போக வேண்டியிருக்கும். எனவே நம்ம ஒரு ஒரு அடிமை நிலையில் இருக்கிற போது, கையில் விலங்கு போடப்பட்டிருக்கிற போது, இந்த விலங்கு பெரிய விலங்கா சிறிய விலங்கா, ரெண்டு கைக்கும் தனித்தனி விலங்கா, ஒன்னா சேர்த்து விலங்கா, சங்கிலியோடு கூடிய விலங்கா, சங்கிலி இல்லாத விலங்கா, காலுக்கு ஒரு விலங்கு கைக்கு ஒரு விலங்கா இருந்தா நல்லா இருக்குமே என்றெல்லாம் யோசிக்கிறதுக்கான நேரமும் இடமும் இது வெல்ல. அதிலும் குறிப்பாக மொழி வழி மாநிலங்களை, குறிப்பாக தமிழ்நாட்டை கலைத்து ஒழித்து விட வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய வெறித்தனமான திட்டம். ஏன்னா இந்தியா முழுவதிலுமே இந்துத்துவத்திற்கு உறுதியான எதிர்ப்பு காட்டி கொண்டிருப்பது தமிழ்நாடு தான், தமிழ் மக்கள் தான். நாம் தான் அவர்களுக்கு வடநாட்டு ஆதிக்கத்திற்கு சவாலாக இருக்கிறோம், சமஸ்கிருதத்திற்கு எதிராக நிற்கிறோம், தாய் தமிழுக்காக உறுதியாக நிற்கிறோம், சமூக நீதிக்காக நிற்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டை கலைத்து உடைத்து விட வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் கனவு. அந்த கனவுக்கு இவருடைய கருத்துக்கள், அது உரத்த சிந்தனைகளாக கூட இருக்கட்டும், பயன்பட்டு விடும் என்பது நம்முடைய கவலை. எனவே அவர் இதை மீண்டும் மீளாய்வு செய்ய வேண்டும். அவர் தமிழ்நாட்டு இறைமைக்கான கோரிக்கையை தான் வளர்ச்சி தொடர்பாக எழுப்ப வேண்டுமே தவிர, தமிழ்நாட்டை உடைப்பது பிரிப்பது என்பது தமிழர் நலனுக்கு எதிரானது, தமிழ் தேசிய ஓர்மைக்கு எதிரானது. நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கு எந்த உதாரணத்தை கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அதை பொருத்த முடியாது. ஒரு கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவராக திகழ்ந்து வரக்கூடிய திரு ராமதாஸ் அவருடைய கூற்று யாருக்கு ஒப்பாக இருக்கிறது? இந்த கூற்றை மீளாவ செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களோட வந்து இத்தலைப்பின் கீழாக உங்களுடைய வருகையினும் கருத்தனையும் பதிவு செய்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.